தமிழ் யூடியூப் வரலாற்றிலேயே முதன்முறையாக சோசியல் மீடியாக்களில் கலக்கிக் கொண்டிருக்கும் பதினைந்திற்கும் மேற்பட்ட காமெடி பிரபலங்களை வைத்து நடத்தப்பட்ட பிரம்மாண்டமான ரிஸ்க்லிங் காமெடி ஷோ மே ஆறாம் தேதி முதல் தினமும் மாலை ஏழு மணிக்கு உங்கள் ரியல் வஞ்சாலி யூடியூப் சேனலில் பார்த்து சிரித்து மகிழ தவறாதீர்கள் ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது இந்த படம் ஒரு பெரிய ஓப்பனிங் ஏற்பட்டிருக்கு ட்ரெயில் வந்த பிறகு இந்த படத்தை பற்றி நிறைய பேசப்பட்டு இருக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க உண்மையில் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஃபோட்டோகிராஃபியாக இருக்கணும் அப்போ தான் வந்து பெரிய படம் நினைப்பாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இது ஒரு காலத்தில் திருப்பி யூடியூப்புக்கும் சென்சார் மின்சார் வந்துச்சுன்னா இது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க இந்த மாதிரி ஆபாச படங்கள் ஆபாசமான வார்த்தைகள் ட்ரக்கு இந்த மாதிரி மாஃபியா இந்த மாதிரி கண் இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் இதுதான் இதை வச்சு தான் படம் உடனே இவங்க எப்படி ஜட்ஜ் பண்ணுறாங்க இது எதுவுமே இல்லாமல் படம் நல்ல படம் ஓகிட்டு இருக்குது தொடர் வெற்றிகளை தான் அவரை சூப்பர் ஸ்டாரனை தீர்மானிக்கும் தொடர் பிஸ்னஸ் தான் ஒருத்தர் வந்து பெரிய ஹீரோவாக தீர்மானிக்கும் ஒரு நாலு படம் வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து ஃபெயிலியராக இருந்தாலும் கூட ரசிகர்கள் அங்கே நிற்கிறாங்க அந்த படத்துக்கு ஓப்பனிங் இருக்குதுன்னா அப்போ தான் வந்து நீங்கள் வந்து

ஸ்டார் படத்தோட ட்ரெய்லர் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு சார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ நானும் பார்த்தேன் உண்மையிலே வந்து ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதாவது சண்டை வெட்டு குத்து பாம்பு இந்த மாதிரி ட்ரக் இந்த மாதிரியான ஒரு படமாக வந்துட்டு இருக்க ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு ஒரு நம்மளை வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு ஸ்டோரி அதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த எண்டில் போட்டிருக்க அந்த டைலாக்லாம் கூட ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது வீரன் வந்து என்றைக்குமே வந்து சோர்ந்து போயிட மாட்டான் இளமை போயிருந்தாலும் கூட முதுமை வந்திருந்தாலும் கூட வீரன் வந்து வாழெடுப்பதை தயங்க மாட்டானுங்கிற மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு இதாக இருக்குது ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்கறதுக்கு ஒரு நைன்ட்டீஸ் அந்த மாதிரி காலக்கட்டங்களில் வர இந்தி படங்கள் இந்த கால் ரங்கீலா இந்த மாதிரி சினிமா பெஸ்டு ஸ்டோரியில் அந்த மாதிரியான ஒரு மேக்கிங் தமிழ் இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த மாதிரி கா படங்கள் சமீபத்தில் வந்ததே இல்லை தமிழில் பழைய முந்தி வந்திருந்தாலும் கூட இப்போ வந்ததில்லை அதில் இந்த கவினுடைய ஆக்டிங்கை பார்க்கணும் ஒரு மூணு வேரியேஷன் காமிச்சிருக்குறாரு அந்த இதில் அது மூணுமே வந்து ரொம்ப ஒரு செட்டில்டாக ஒரு ரொம்ப லிமிட் தாண்டி போயிடாமல் ரொம்ப அந்த ரொம்ப லோவாகவும் போயிடாமல் ஒரு அந்த அந்த மீட்டருக்குள்ளே ஒரு செட்டில்டாக பண்ணியிருக்காரு ஏன்னா ஆல்ரெடி நம்ம தாதாவில் ப தாதா படத்தில் என்ன பார்த்துருந்தோம்னா ஒரு அஞ்சு வயசு பையனுக்கு ஒரு அப்பாவை பண்ணியிருக்கார் ஒரு யங் ஹீரோ வந்து அந்த கதையை சூஸ் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய ஒரு ஒரு திறமை வேணும் ஜட்ஜ் பண்ணுறதுக்கே ஒரு திறமை வேணும் அப்படிங்கும் போது இந்த படத்தில் அவருக்கு உண்டான ஸ்கோப் இருக்குது அப்படின்னு தான் இது பண்ணியிருக்காரு அதுவும் அது படத்தில் பார்க்குறப்பே அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் தெரியுது டேரக்டர் இளன் இளனை பற்றி சொல்லணும் ஆல்ரெடி பிஆர் பிர காதல் பண்ணியிருந்தாரு அடுத்து இந்த படம் அந்த இந்த படம் வந்து ஸ்டார் வந்து ஹரிஷ் கல்யாண் பண்ணுறதுக்கு தான் டிசைன்லாம் பண்ணி போஸ்டல் டிசைன் முதல் கொண்டு வெளியே வந்தது பிறகு இந்த கொரோனா லாக்டவுன் வந்த பிறகு அந்த படம் அப்படியே கிடப்பில் போடப்பட்டு அப்புறம் மாறி மாறி கடைசியில் வந்து கவின் கிட்ட வந்து சேர்ந்துருக்கு ஏறக்குறையே வந்து இந்த படத்துறை டேரக்டர் எலன் வந்து இலன் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவருடைய அப்பா வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிறார் ஓகே அவர் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கார் இருக்காரு சின்ன சின்ன படங்களில் சின்ன சின்ன கேரக்டர் போலீஸ் இந்த மாதிரி கேரக்டர் பண்ணியிருப்பார் அப்போ அந்த அவருடைய சின்ன வயசுலேருந்து அவருடைய பார்த்து அப்பாவுடைய இன்ஸ்பிரேஷன் இந்த படத்தில் நிறையா இருக்குது மாதிரி கவினை பொறுத்த வரைக்கும் ஒரு எந்த விதமான சினிமா பேக்ரவுண்ட் இல்லாமல் தனியாக வந்து டெலிவிஷனில் இருந்து ஒரு ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணி அசேட் ஒர்க் பண்ணி அதுக்கு அதுக்குமே ஒரு ஷோ பண்ணி சீரியல் பண்ணி அதுக்கு அதுக்குமே இன்னைக்கு ஒரு ஒரு இடத்துல வந்து நிற்கிறார் அப்படிங்கும்போது அவருக்கும் நிறையா இந்த விஷயங்களில் கனெக்ட் ஆகுது ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறப்ப அதை பார்க்குறப்ப டெய்லர் பார்க்குறப்ப ஒரு ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது இந்த படம் ஒரு பெரிய ஓப்பனிங் ஏற்பட்டிருக்கு இந்த ட்ரெயில் வந்த பிறகு இந்த படத்தை பற்றி நிறைய பேசப்பட்டுருக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க உண்மையில் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும் ஒன்றும்னு சொன்னோன்னா யுவன் சங்கர் ராஜாவுடைய அந்த மியூசிக் மேஜிக் இந்த படத்தை பழசு நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்ட இவன் யுவன் எங்கே அப்படின்னு இல்லையா அது இந்த படத்தை தெரியுது நிறையாவே தெரியுது அந்த யுவனுடைய அந்த அந்த எனர்ஜிக்கு தெரியுது ஆல்மோஸ்ட் இந்த படம் வந்து ஒரு ஒரு எதிர்பார்ப்பே க்ரியேட் பண்ணியிருக்கு நீங்கள் வைலன்ஸு அதெல்லாம் இல்லைன்னு சொன்னீங்க சார் அதெல்லாம் ஒன்று பக்கம் இருந்தாலும் கூட இந்த கெட்ட வார்த்தை பயன்பாடு அப்படின்றது அந்த ட்ரெய்லரில் நிச்சயமாக இருந்துருது சார் இந்த இவருன்னு இந்த ஸ்டார் படம்னு இல்லை எந்த ஸ்டார் படம் வந்தாலுமே அதில் இருக்குது அப்படின்றது ஒரு குறைபாடாக இருக்குது ரீசெண்டாக சிவகார்த்திகேயன் படத்தோட ட்ரைலர் வந்ததாக இருக்கட்டும் லியோ படத்தில் ஆரம்பித்ததாக இருக்கட்டும் எல்லா படத்துலையும் இது இந்த ட்ரெய்லரில் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க லியோவில் தான் ஆரம்பிச்சது ஆமாம் லியோவில் தான் ஆரம்பிச்சது நம்ம இந்த ட்ரெய்லர் இது இந்த ட்ரெய்லர் பார்க்குற காட்டிலும் வெப்சீரியலில் போய் பார்த்தீங்கன்னா இதை காட்டிலும் மோசமாக இருக்குது இல்லை சார் ஒரு பெரிய ஒரு ஒரு சில்ட்ரன் அவங்களாம் ஃபேன்ஸாக இருக்கிற ஒரு ஸ்டார் பண்ணுறப்ப இது கொஞ்சம் பேச பொருளாக இல்லை இது தவிர்க்க வேண்டிய விஷயம் இது அவங்க எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 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 இந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனுக்காக ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த படத்தில் இந்த இந்த மாதிரி ஒரு டைலாக் இருக்கு அப்படின்னு நாலு பேர் வெளியில் பேசணும் அது ஒரு விவாதம் ஆகணும் அது ஒரு டிஸ்கஷன் ஆகணுங்கிறதுக்காகவே பர்பஸாக வைக்கிறாங்க நீங்க சென்சார்ல போனா வைக்க முடியாது படத்துல இருக்காது இது யூடியூப்ல போற ட்ரெய்லருக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான பண்றாங்க அது பர்பஸா படத்தினுடைய ரத்தனம் படத்தை கூட ஜென்ரலைஸ் ஆகிட்ட மாதிரி இருக்குல்ல இல்ல அது ஒரு ஸ்டைல் ஆகிட்டாங்க அது ஒரு ஸ்டைல் அது ஒரு காலத்துக்கு மேல மக்களே அதை போர் அடிச்சிடும் எப்பயுமே ஒவ்வொரு ஒரு சீசனுக்கு மாதிரி ஒரு ஒரு படங்கள் வரும் அப்படிங்கும்போது இதை பார்த்து மக்கள் சளிச்சு போயிடுவாங்க ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக பழைய இதுக்கு வந்துடுவாங்க இது அவங்க பர்பஸாக படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக பண்ணுறாங்க ரத்தனம் படம் மாதிரியான படங்கள் கூட இந்த மாதிரி வார்த்தைகள் வருது எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த மாதிரி கெட்ட வார்த்தையை போட்டு படம் பண்ணால் தான் பெரிய படம் போல் அப்பதான் வந்து பெரிய படம் நினைப்பாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இது ஒரு காலத்துல திருப்பி யூடியூப்க்கும் சென்சார் சார் வந்துச்சுன்னா இது மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் போய் பாக்குற படம் இப்போ ரத்னம் அப்படின்ற ஹரின்ற டைரக்டரே ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான டைரக்டர் அவரே இந்த மாதிரி இன்க்ளூட் பண்றது இப்ப சினிமா அந்த மாதிரி மாறிடுச்சுன்ற ஒரு கேள்வி வருது இல்ல இல்ல அது மாறல மாற்றிருக்காங்க இவங்க ஓகே சினிமாவெலாம் மாறல சினிமா அப்படியே தான் இருக்கு இவங்க மாற்றி வச்சிருக்கிறாங்க இப்போ இப்போ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இருக்கட்டும் ஒரு ஆறு ஏழு வயசு குழந்தை அந்த ட்ரெயிலரை பார்த்துட்டு அதே மாதிரி டப்ஸ் மேட்ச் பண்ணுறதோ அதே மாதிரி வீட்டில் பண்ணி காமிச்சாலும் அந்த வார்த்தையை பேசினா அந்த பேரண்ட்ஸ்க்கு எவ்வளவு ஒருத்தராக இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பொறுப்பு வேணும் அதாவது நான் ஒரு கலைஞர்களாக இருக்கிறவர்கள் சமூக பொறுப்பு அக்கறை வேணும் இந்த இந்த இதே கலைஞர்கள் தான் சுதந்திரத்திற்காகவே குரல் கொடுத்தவர்கள் பாட்டாலையும் சரி நம்முடைய நடிப்பாளையும் சரி பல கவிஞர்கள் குரல் கொடுத்து நாட்டுக்காக பாடுபட்ட கலைஞர்களா இருக்காங்க இன்னைக்கு குறைந்தபட்ச சமுதாய அக்கறை பொறுப்புணர் கூட இல்லாமல் இந்த மாதிரி ஆபாச படங்கள் ஆபாசமான வார்த்தைகள் ட்ரக்கு இந்த மாதிரி மாஃபியா இந்த மாதிரி கன் இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் இதுதான் இதை வச்சு தான் படம் ஓடுணும் இவங்க எப்படி ஜட்ஜ் பண்ணுறாங்க இது எதுவும் இல்லாமல் படம் நல்லா படம் ஓடிட்டு இருக்கு கதை அம்சம் நல்லா இருந்ததுன்னா இந்த படம்னாலும் போடும் இதனால படம் ஓடணும் ஆட்டோ நம்ம ஒரு காமெடி வருமே இது திருப்பணம் ஆட்டோ ஓடிடுமா சார் அப்படிங்கிற இந்த மாதிரி எல்லா கொஞ்சம் படம் ஓடிடுமா எத்தனை படம் ஓடிருக்கு அந்த மாதிரி வந்த படங்கள் எந்த படம் ஓடி இருக்கு சொல்லுங்க பார்ப்போம் எந்த படமே இல்லை ஆ ஆரம்பிச்சோம் ஆரம்பித்தோம் லீயோமே வந்து விஜய்ங்கிற ஒரு ஒரு மாஸ் ஹீரோக்குனால படம் ஓடிச்சத தவிர விஜய் தூக்கிட்டு அந்த படத்துல வேற ஒரு ஹீரோ நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த படம் பத்து நாள் கூட போகாது அப்படிங்கும் போது நீங்க வந்து ஆட்டோக்கென்னா அடி திருப்பினா ஓ ஆட்டோ விடுமா சார் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி வசனங்களை வச்சாப்புல நீங்க ஏன் எப்படி படம் ஓடிரும் கதைகள் வேணும் அது ஒரு கொஞ்சம் புதுசா இருக்கணும் அதே சமயத்துல எல்லாவற்றிற்கும் மேலே நீங்களும் ஒரு ஃபேமிலியில இருந்து வர்றீங்க அதை முதல்ல யோசிக்கணும் இந்த கிரியேட்டர்ஸ் எல்லாமே நம் நம்ம வீட்டுல இருந்து தானே அவங்க வீட்டில் ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க அவங்க குழந்தை இருக்கும் அதுவும் அதுவும் பார்க்குமே இந்த ட்ரைலரா அப்படிங்கிற கொஞ்சம் குறைந்தபட்சம் அந்த அந்த சமூக அக்கறை பொறுப்பு வேணும் அது வர காலத்தில் அவங்க செய்வாங்கன்னு நம்ம நம்புவோம் யார் படத்தோட ஓப்பனிங் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் கவின் அவரும் வந்து ஒரு வளர்ந்து வராரு அடுத்த சிவகார்த்திகேயன் இடத்தை பிடிச்சிருவாரு அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு வருது சிவகார்த்திகன் வந்து தளபதி அவர்களோட இடத்தை பிடிச்சிருவாங்கன்ற மாதிரி யார் யாரோட இடத்தை பிடிக்க முடியும் நீங்கள் எப்படி எதுனா ட்ரெயினாக இது மாறி மாறி உக்காந்து போகிறதுக்கு அதெல்லாம் கிடையாது இப்போ விஜயினுடைய வளர்ச்சி அது யாரும் எட்ட முடியாது விஜயினுடைய அந்த டிராவல் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் ட்ராவல் தொடர் வெற்றிகளை தான் அவரை சூப்பர் ஸ்டார்டி தீர்மானிக்கும் தொடர் பிஸ்னஸ் தான் ஒருத்தரை வந்து பெரிய ஹீரோவாக தீர்மானிக்கும் ஒரு நாலு படம் வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து ஃபெயிலியராக இருந்தாலும் கூட ரசிகர்கள் அங்கே நிற்கிறாங்க அந்த படத்துக்கு ஓப்பனிங் இருக்குன்னா அப்போ தான் வந்து நீங்கள் வந்து அவர் ஸ்டார் வேல்யூ ஹீரோ அதெல்லாம் நீங்கள் தாண்டி போகிறதுக்கு வந்து நிறைய நாள் இருக்கும் சமீபத்தில் வந்து சிவகார்த்தி நாயெல்லாம் எடுத்தீங்கன்னா பெருசாக அதே மாதிரி அடுத்த படங்களில் அவருக்கு வந்து பெருசாக போனால் தான் அடுத்த ரேஞ்சுக்கு அவரே நாளும் முடியும் நீங்கள் விஜயினுடைய இடத்த வந்து அப்புறம் ரெண்டாவது அடையலாம் முதல்ல அவரிடத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு அடுத்த தொடர்ந்து வெற்றி தான் தீர்மானிக்கும் தொடர்ந்து விஜய் சிவகாத்தியினுடைய வெற்றி தான் வந்து அடுத்து அவர் அவர் இருக்கக்கூடிய இடத்தை தீர்மானிக்கும் தொடர்ந்து தோல்வியாயிடுச்சு வச்சுங்களேன் அவர் இருக்கிற இடமே இன்றைக்கி ரொம்ப டேஞ்சர் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி விஜயினுடைய இடத்த வந்து பிடிக்க போகிறேன்னு சொல்லி யாரால ஓடினாங்கன்னா இருக்கிற இடத்த விட்டுருவாங்க இருக்கிற இடத்த தக்க வைக்கிறதுக்கு நம்ம வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுக்கணும் தொடர்ந்து வெற்றிகளை கொடுக்கணும் பணம் போடுற தயாரிப்பாளர் ரிட்டன் போகணும் வாங்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பணம் போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது ஆனால் கவினை பொறுத்த வரைக்கும் தாதான ஒரு பெரிய ஹிட் படம் கொடுத்துட்டு அடுத்த படம் பண்ணுறாரு அந்த படத்தை வச்சு இந்த படத்துக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கு ரெண்டாவது ட்ரெய்லர் வந்த பிறகு ஒரு வித்தியாசமான ஒரு கதையை அவருக்கு பார்க்குறதுக்கு ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுறது ஒரு க்யூஆர்சிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கு அந்த ஓப்பனிங் வந்து படம் ஓரளவுக்கு சுமாராக இருந்தால் கூட படத்தை தள்ளிட்டு போயிடும் இந்த மாதிரியான படங்கள் தமிழில் வந்து ரொம்ப ஆச்சு அப்படிங்கும்போது இது கொஞ்சம் ஓப்பனிங் இப்போ பெருசாகவே இருக்கு ஓப்பனிங் இப்போ கவின் மேலே நிறைய குற்றச்சாட்டுகளும் வந்துகிட்டே இருக்கு சார் நேரடியாக வராட்டிங் கூட மறைமுகமாக சினிமா சம்பந்தப்பட்டவங்க நிறைய பேர் சொல்றதெல்லாம் நம்மளால கேட்க முடியாது ஒரு ஷூட்டிங் வந்து கரெக்டான டைமுக்கு வராது இல்லை நம்மளும் ஜாஸ்தி கேட்குற இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் வருது அதெல்லாம் உண்மையாக இல்லை அது கவினை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிமட்டத்திலிருந்து வந்துருக்கார் அதாவது தன் தானே முயற்சி பண்ணி ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரகிளுக்கு பிறகு இன்னைக்கு ஒரு பெரிய படத்தில் வந்திருக்காரு முதல் படத்து கமிட் ஆகி ரிலீஸ் ஆகிறதுக்கு நாலு வருஷம் இந்த நாலு வருஷம் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகி ஓடனா தான் ஒரு லைஃப் இல்லைன்னா பேக் டு டெலிவிஷனுக்கும் போக முடியாது இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிள்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறார் அப்படிங்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் ரெண்டாவது படத்துலேயே பண்ணுவாராங்கிறது ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது ஏன்னா ஒரு பெரிய கஷ்டப்பட்டு ஒரு முன்னேறி வந்திருக்கிறாரு ஒரு படம் தான் இருக்கு அப்படிங்கும் போது அடுத்தடுத்த படங்கள்லேயே இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி காட்டுவாராங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்குது சப்போஸ் அது உண்மையாக இருந்தால் கவின் வந்து திருத்திக்கிறது நல்லது ஏன்னா அவருடைய கேரியருக்கு அது ரொம்ப முக்கியம் ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரி ரொம்ப சின்ன இண்டஸ்ட்ரி ஒரு சின்ன விஷயம் கூட அப்படி காட்டுத்தீயாக பரவிடுச்சுன்னா அவரும் அடுத்து வந்து அவரால் எந்திரிக்கவே முடியாது எவ்வளோ பெரிய பெரிய ஜாமவான்கள்லாம் ஆக்டிவியூட் காமிச்சு சினிமாவில் ஒன்றுமே இல்லாமல் போன ஆட்கள்லாம் இருக்காங்க வருஷத்துக்கு பத்து படம் ஹீரோவாக நடிச்சவங்களாம் கடைசியில் வந்து வடமல்லி கூடம் பார்க்க ரோட்டில் இருந்த ஆட்கள்லாம் வரலாறு இருக்குது அப்படிங்கிறனால இந்த மாதிரியான ஒரு ஆக்டிடியூட் அவர்கிட்ட தெரிஞ்சோ தெரியாமலோ இருந்தால் மாற்றிக்கொள்வது அவருக்கு நல்லது தேட்டர் பார்ன் ஸ்டார் அப்படியே உருவாகிறதுக்கான வாய்ப்பு எல்லா பொட்டன்ஷியலும் கவின் அவர்களுக்கு இருக்கிறதா பார்க்கப்படுது இல்லை அவர் ஒரு புதுசாக ஒரு ஆக்டிங் ஒரு ஒரு செட்டில் பண்ணுறாரு எப்படின்னா ரொம்ப வந்து ஓவராகவும் இல்லாமல் ரொம்ப லோவாகவும் இல்லாமல் ஒரு மிடில் வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது எந்த எக்ஸ்பிரன்ஷனுமே வந்து எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்ப ஒரு ஓவராக காமிச்சிடாமல் ஒவ்வொரு காலாட்டத்துக்கும் ஒரு ஒரு ஆக்டிங் ஸ்டைல் மாறும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி காலங்கள்லாம் ரொம்ப சவுண்டாக பேசுவாங்க கையை ஆட்டி ஆட்டி பேசுவாங்க கண்களை ரொம்ப விரித்து பேசுவாங்க அது எப்படின்னா அவங்கெல்லாம் வந்து ட்ராவால் வந்தவங்க டிராமாவால் வந்து ஓப்பனாக அவங்க லைவாக நடிக்கிறப்ப என்னன்னா பின்னாடி இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கும் தெரியணுங்கிறதுக்காக சத்தமாக பேசுவாங்க மேக்கப் வந்து கான்ட்ராஸ்ட்டாக போட்டுருவாங்க சர்ட்டெல்லாம் வந்து கலர் கலராக போட்டிருப்பாங்க அது சினிமாவாக அவன் மாறப்ப என்ன பண்ணாங்கன்னா ஏறக்குறைய அதே மாதிரி தான் இருக்கும் இந்த எம்ஜிஆர் சிவாஜி கலங்களில் அதுக்கு பிறகு ரஜினி கமல் வந்த பிறகு அது கொஞ்சம் மாறிச்சு அதுக்கு பிறகு அஜித் விஜய்னு அவங்க ஒரு ஸ்டைலில் கொண்டு போனாங்க இப்போ அடுத்த ஸ்டைல் வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு மாதிரி ரொம்ப மேலையும் இல்லாமல் கீழையும் இல்லாமல் ஒரு மிடில் லோவான ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன் காட்டுற மாதிரியான இது பண்ணுறாரு அதை வந்து இவர் கரெக்டாக பண்ணுறாரு அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து கவின் கரெக்டாக பண்ணுறாரு அந்த பலிசை அப்படிங்கும் போது ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது பார்க்குறப்ப கவினுக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கு ஆனால் அவர் சரியாக பயன்படுத்திக்கணும் அது ஏன்னா சினிமாங்கிறது வந்து ஒரு ஒரு பக்கம் அவரை வந்து இந்த மாதிரி வளர்ந்து வரக்கூடிய நேரங்களில் ஒரு பக்கம் அவரை காலி பண்ணுறதுக்கும் ஆட்கள் இருப்பாங்க போட்டி புறாமையில் அடுத்து ஒரு ஸ்டார் உருவாயிடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் ரொம்ப கண்ணுங்கத்தமாக இருப்பாங்க அதே நேரத்தில் தனக்கு ஒரு பெரிய பப்ளிசிட்டி வந்துருச்சு ரொம்ப வேற மாதிரியான ஒரு பிறவியூங்கிற ஒரு ஒரு இதுவும் தலையில் வந்துடும் ரெண்டையும் சரியாக ச சரியா புரிஞ்சிட்டு கொண்டு போனாருன்னா அவருக்கான ஒரு இடம் பெரிய இடம் காத்திருக்கு இப்போ டெலிவிஷன்லேருந்து சினிமாவுக்கு போனவரை பற்றி பேசிட்டோம் அடுத்து சினிமாவிலேருந்து டெலிவிஷனுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு புள்ளி வைகை புயல் அவர்கள் ஒரு குக்கரி ஷோக்கு ஒரு பிரபலமான தொலைக்காட்சியில் வரது மாதிரி பேசி டாக்ஸ் போயிட்டு இருக்கு அது உண்மையா சார் அது சன் டிவியில் பண்ணுறாங்க குக் வித் கோமாலி மாதிரி சன் டிவியில் ஒரு குக்கரி ஷோன்னு பண்ணுறாங்க அதில் கண்டெஸ்டண்ட்டாக வடிவேலை கூப்பிட்டுருக்காங்க போல அது ஒரு சம்பளம் பெருசாக கேட்டிருக்கிறாரு அது ஒன்றும் கம்பெனி இது வரைக்கும் ஃபைனலைஸ் பண்ணாமல் தான் இருக்கிறாங்க போல வந்தாருன்னா உண்மையிலேயே ஒரு ஒரு பெரிய ஓப்பனிங்காக இருக்கும் டெலிவிஷனுக்கு ஆனால் இவருக்கு என்ன தெரிஞ்சு இந்த மாதிரியான வழிவல் மாதிரி ஆட்கள் வந்து இந்த மாதிரியான திருப்பி அவரே தானே கொஞ்சம் ரிவர்ஸில் எடுத்துக்கிறது மாதிரியான ஒரு வேலையாயிரும் ஆனால் அவருக்கு சினி சினிமாவில் அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது இல்லை இல்லை அவர் வந்து காமெடி ஃபுல்லான் பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு பட் அந்த ஏஜ் ஒன்று இருக்கு இப்போ ஒரு கேரக்டர் ரோல் பண்ணா நாகேஷ் என்ன பண்ணாருன்னா ஒரு காலத்தில் அப்படி ஃபுல் அண்ட் காமெடியாக பண்ணியிருந்தாரு கடைசி காலம் வரைக்கும் ஒரு கேரக்டர் அடிச்சா பண்ணுவார் அப்பாவை பண்ணுவார் வில்லனாலாம் பண்ணுவார் திடீர்னு பாத்தீங்கன்னா வில்லன் ரோல் பண்ணுவார் பெர்ஃபார்மன்ஸ் மின் எடுப்பார் மகளிர் மட்டும் மாதிரி படத்தில் ஒரு மட்டும் அடிச்சிருப்பார் டைலாகே இல்லாமல் இந்த மாதிரி அது நிறையா ஸ்கோப் இருக்குது உங்களுக்கு காமெடினா ஒரு இடத்துல மட்டும் தான் பண்ண முடியும் இந்த மாதிரி வேரியேட் வேரியேஷனான ஒரு 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 கேரக்டர் எடுத்து பண்ணிங்கன்னா வித்தியாச வித்தியாசமான கேரக்டர் பண்ணலாம் ஒரு அப்பாவுக்கு கேரக்டர் மாமனன் மாதிரியான கேரக்டரை செலக்ட் பண்ணி பண்ணார்னா தொடர்ந்து சினிமாவில் அவர் தொடர்ந்து பயணிச்சுகிட்டே இருக்கலாம் ஆனால் திருப்பி அவர் காமெடி பண்ணணும் காமெடி பழைய மாதிரி மின்னர் மாதிரி கிரி மாதிரி அந்த மாதிரி படம் நினைக்கிறாரு அதுக்கு அவருக்கு வயசு இல்ல அந்த வயசு போயிருச்சு அந்த காலம் போயிடுச்சு மாமன்னனுக்கு அப்புறம் கூட அந்த மாதிரியான கேரக்டர் ரோல்ல அவர்கள் நடிச்ச மாதிரியே தெரியலையே போய்கிட்டு அவரும் சேர்ந்து ஒரு படத்துல நடிக்கிறாங்க அந்த படத்துல பண்றாங்க ரெண்டு பேரும் லீட் லீட் மெயின் ரோல் பண்றாங்க அந்த படத்தினுடைய ஷூட்டிங் போயிட்டு இருக்கு ரெண்டாவது மாமனனுக்கு பிறகு மாமனன் மாதிரியே நிறைய படங்கள் அவருக்கு வாய்ப்புகள் வந்திருக்கு அதனால கொஞ்சம் வேணாம் இருக்கு அவாய்ட் பண்ணிட்டு சினிமாவில் ஒரு சாப்பாடு கிடையாதுனா நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக ஒரு ட்ரெஸ் போட்டு நடிச்சிட்டிங்கன்னா ஒரு நூறு படம் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கும் ஒருத்தர்லாம் சொல்லுவார் உங்கள் போலீஸ் ஆஃபீஸர் நிறையா படம் பண்ணிட்டுருக்காரு அவன் ஃப்ரெண்ட் சொல்லுவார் நான் காலையில் எந்த சோனே குளிச்சு குளிச்சு நேராக போலீஸ் ட்ரெஸ் போட்டு ரெடியாக இருப்பேன் எந்த படத்துக்கு ஷூட்டிங் போகிறேன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மீசையை வந்து நான் ட்ரிம் பண்ணுறதே கிடையாது அப்படி பெர்மனண்ட்டாகவே வச்சிருக்கிற அப்படிங்கிறார் அந்த மாதிரி ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுச்சினா தொடர்ந்து அதுவே பண்ணுறாங்க அந்த மாதிரி இதில் லாக் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறார் ஆனால் இது நிறைய டிஃப்ரெண்டான கேரக்டர் எடுத்து வடிவல் பண்ணலாம் அவருக்கு அதனால் அதுக்குண்டான எல்லா திறமையும் இருக்குது நீங்கள் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் வயசில் பின்னெடுக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் அதுலேயும் சின்ன சின்ன காமெடிகள் பண்ணலாம் ஆனால் இவர் அந்த மாதிரி ஏன் போகாமல் திருப்பி ரிவர்ஸில் டெலி டெலிவிஷனுக்கு வராருங்கிறது தெரியல நீங்கள் டெலிவிஷனை காட்டிலேயே உங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீம் தானே உங்களுக்கு பெருசாக இருக்குது டெலிவிஷனுங்கிறது நீங்கள் பழைய பழைய டெலிவிஷனாக பத்து வருஷம் முன்னாடி இருந்த டெலிவிஷனில் இருந்தாருனா கூட நீங்கள் சொல்கிறதுலாம் சரியாக வரும் இன்றைக்கி டெலிவிஷன் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் வேறு சினிமா பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் வேறு சோசியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடிய ஆடியன்ஸ் வேறு வேறு வேறையாக இருக்கிறப்ப இவர் திருப்பி பின்னாடி போகிற மாதிரி தான் இருக்குது இப்போ அதுக்கு பதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்ல நல்ல கேரக்டரை சூஸ் பண்ணி நடிக்கலாம் அப்புறம் கேரக்டரோ அண்ணன் கேரக்டரோ ஊரில் ஒரு நாட்டாமையோ இந்த மாதிரி அந்த மாதிரியான அதுக்குள்ளே ஏதாவது காமெடி பண்ண முடியுமா ஊரில் ஒரு ஒரு காமெடியான ஒரு நாட்டாமை ஒரு ஊரில் வந்து ஒரு ஒரு மைனர் இந்த மாதிரியான சின்ன சின்ன கேரக்டர் வந்து அதில் வா அதில் உள்ள புகுந்து பண்ணலாம் அதை விட்டுட்டு நீங்கள் டெலிவிஷன் அப்படி போயிட்டீங்கன்னா ஒருவேளை ஒரு பிரேக் ஆயிடுச்சோங்கிற மாதிரியான ஒரு இதை ஒரு கிரியட் ஆகிடும் அதை அவர் தவிர்க்கிறது எனக்கு என்ன மாதிரியான வடி வடிவேல் பிடிக்கக்கூடிய ஆட்கள்னு சொல்கிற விஷயம் அது டிரெக்டர் சங்கர் அவர்கள் கூட வடிவேல் அவர்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஒரு மனஸ்தாபம் அப்படின்ற மாதிரி இருபத்தி மூணாம் புலிகேசி டூ அந்த படம் நின்று போனதாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்குது இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார் வடிவேல் வந்து ஆரம்பத்தில் வந்து நார்மலாக தான் இருந்தார் அதற்கு பிறகு அவருக்கு ஒரு கூட்டம் ஃபார்ம் ஆச்சு அவங்களுடைய தப்பான கைட்னஸ்னால் சில விஷயங்கள் தயாரிப்போக மத்தியில் அவருக்கும் இல்லாமல் போச்சு அதனால சில தயாரிப்பாளருக்கு பெரிய நஷ்டமும் ஆச்சு அதனால் ஒரு அதுக்கு பிறகு ஒரு பெரிய ஆச்சு அவர் எடுத்த சில தவறான முடிவுகள்னால அவர் சினிமா கரியரை பெரிய ஒரு பாதிப்பாச்சு திருப்பி ரீஎன்ட்ரி கொடுத்துருக்குறாரு ரீஎன்ட்ரி கொடுத்தாலும் கூட பழையபடியும் அந்த மாதிரியான சில தவறுகள் செய்கிறாருங்க ரீஎன்ட்ரிய சரியாக பயன்படுத்துறாருன்னு நினைக்கிறீங்க இல்லை பயன்படுத்தலை பயன்படுத்தி இருந்தாருன்னா தான் எங்கே போயிருப்பாரு எனக்கு தெரியும் அவர் சரியான பயன்படுத்தியிருக்காருன்னா மாமனன் மட்டும்தான் சரியாக பயன்படுத்தக்கூடிய விஷயம் அந்த யூனெண்ட்டில் ரொம்ப க்ளோஸாக இருக்கார் மற்றபடி சம்பளம் பழைய சம்பளம் கேட்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் பழைய சம்பளம் கேக்குறாரு ஆக்டிவேட் மாத்தலை அப்படிங்கிற குற்றச்சாட்டும் வருது அதுக்கு விசாரிக்கிறப்ப கூட இருக்கக்கூடிய ஆட்கள் சிலர் சார் கைட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வருது அடிவேல் மாதிரியான ஒரு பெரிய லெஜண்ட் வந்து ஒரு பெரிய காமெடி கிங் வந்து அவருடைய இடம் வந்து இன்னைக்கு காலியாவே இருக்கு அதை யாரும் ஃபில் பண்ணவும் முடியல அப்படிங்கும் போது இவர் அதை கரெக்டாக ஒன்றும் பயன்படுத்தாம இருக்கிற வருத்தம் இருக்கு ஏன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அத்தனை காமெடி நடிகர்களும் ஏறக்குறைய அவருடைய சாயல் இல்லாமல் பண்ண முடியாது இன்றைக்கி ஓப்பனாக சொல்லணும்னா பெருசாக அந்த அளவு அந்த இடத்துக்கு காமெடி ஆர்டிஸ்டே கிடையாது காமெடி நடிகர்களே கிடையாது அப்போ இவர் என்ன பண்ணால் டெலிவிஷனுக்கு போகாமல் மீண்டும் அதே இடத்துல இருந்து முக்கியமான கேரக்டர் வேலை வித்தியாசமான கேரக்டர் அட் அட்டன் பண்ணார்னா ரொம்ப நாளைக்கு அவர் அவர் இருக்கிற வரைக்கும் அந்த சினிமா அவருக்கு கூடிய மறுபடியும் அவருடைய இடத்தை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் அவருடைய இடம் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க மறுபடியும் முயற்சி பண்ண அந்த இடத்த அவர் பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா இல்லை அது வாய்ப்பு இல்லை அது ஏஜ் ஆயிடுச்சு காலம் போயிடுச்சு இன்னைக்கு உள்ள காமெடி இது இது வேற காமெடி இதை மாறிடுச்சு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணலாம் அதுக்குள்ளே காமெடி பண்ணலாம் ஒரு நல்ல நல்ல கேரக்டர் எடுத்து பண்ணிவிட்டு அதுக்குள்ளே காமெடி பண்ணலாம் பகத்பாஷியெல்லாம் எந்த கேரக்டர் பண்ணாலுமே அதில் சக்ஸஸ் பண்ணுறாரு அப்படி அவருக்கு வரிவேலும் ஏறக்கூடிய அதே மாதிரி தான் நீங்கள் எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே அதுக்குள்ளே ஒரு காமெடி பண்ணுவார் அதுக்குள்ளே ஒரு மெசேஜ் இருக்கும் அதுக்குள்ளே ஒரு பாட்டு வச்சிருப்பாரு எல்லாமே அதில் கலந்து வந்துடும் அந்த மாதிரியான வித்தியாசமான கேரக்டர் தேர்ந்தெடுத்து அதுக்கு தொடர்ந்து பண்ணாருன்னா தொடர்ந்து அவருக்கு அவருக்குன்னா இடம் அப்படியே தக்க வச்சுட்டே இருக்கலாம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நன்றி சார் நன்றி